வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நம்ம குலாலர் சமுதாயம் ஒரு காலத்தில் தஞ்சை மாவட்டத்திலிருந்து மிக சிரமப்பட்டு கவுண்டர்களால் அழைத்து வரப்பட்டு அங்கங்கே காணி நிலம் கொடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு குடிமக்களை நியமித்தார்கள். அதில் வந்ததிலே 24 நாடுகளாக பிரித்து நமது நாட்டை அரைய நாடு என்று பெயர் சூட்டி திருச்செங்கோடை சேர்ந்த பகுதியிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் கருப்பனார் நமக்கு 10 பூசாரிகள் அங்காளம்மன் குலதெய்வமாக விளங்கும் அந்த ஆலயத்திற்கு 10 பூசாரிகள் உண்டு. அதிலே நமது 3வது பூசாரியாக சுகாரம்பட்டி பூசாரி விளங்குகிறது. இதிலே 160 கோடி மக்களை கொண்ட இந்த கோயில் வீடு தெள்ள தெளிவாக மக்களின் ஆதரவோடு 1900 செயல்பட்டு குடிகளுக்காக 40 குடிகள் இருந்தது. மீண்டும் 140 ஆனது, 100 ஆனது, அட 160 இன்று ஆலமரம் போல் விருச்சிகம் போல் செயல்பட்டு வருகிறது. இந்த 160 குடி மக்களின் அமோக வரவேற்பினால் அவர்களுடைய பங்களிப்பினால் இந்த ஆலயம் கட்டப்பட்டு 2013 ஆண்டு குடமுழுக்கு விழா செய்யப்பட்டது. இதுவரை 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதில் நம் குடிமக்களுடைய பெரும் ஆதரவு நமக்கு உண்டு. இந்த கோயில் வீட்டிற்கு 10 அதிகாரங்கள் உண்டு. பூசாரியார் பெரியதனம், சின்ன பூசாரியார் கரகமாடி 2, உக்ரானம் கணக்கு பிள்ளை, மேனேஜர் சமையல் மேனேஜர் ஆகிய 10 அதிகாரங்களை கொண்டு இந்த கோயில் வீடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை காண வேண்டுமென்றால் மக்கள் ஒத்துழைப்பு அமோகமாக உள்ளது. இந்த பங்காளிகளுடைய அரவணைப்பினால் நான் இந்த கோயில் வீட்டின் பெரியதனமாக இருந்து நாம் இந்த கோயிலை கட்டி முடித்து இன்றைக்கு அங்காளம்மன் கோயிலிலே ஒரு பொருளாளர் என்ற பதவியையும் வைத்து வருகிறேன். ஆகவே எனக்கு உள்ள ஒரு இதனால் இன்றைக்கு தம்பி உள்ளான் படைக்கு அஞ்சான் என்பதைப் போல இந்த ஆலயம் சிறப்புற்று விளங்கி வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பூசை நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு அறக்கட்டளை என்ற பெயரில் இந்த கோயில் அறக்கட்டளை அமைத்து திருமண உதவித்தொகையாக ரூபாய் 20,000, அமாவாசை அன்னதானத்திற்கு 5,000, கல்வி உதவித்தொகையாக ப்ளஸ் 2-10 இவர்களுக்கு 2,000-3,000 நன்கொடையாகவும், அன்னதானத்திற்காக எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி உதவித்தொகை, சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், பேக்குகள் வழங்கி கொண்டு இந்த ஆலயம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு, மென்மேலும் இந்த ஆலயம் உயர வேண்டும், நாட்டு மக்கள் இங்கு காக்கும் கடவுள் கருப்பனார் வேண்டியவருக்கு வேண்டதை செய்யும், அவரை வேண்டிக் கொண்டால் நடக்கிறது நல்லதை நடக்கும், அவரை என்ன நினைத்து நீங்கள் வேண்டுகிறீர்களோ அதை அவர் செய்து கொடுப்பார், இதனால் வரைக்கும் அவர் வேண்டியவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், அன்பளிப்பாக அவர்கள் வழங்குகிறார்கள். எந்த குறையை உங்கள் மனதில் இருக்கிறதோ அந்த குறையை சொல்லி அவரிடம் நீங்கள் 2 நிமிடம் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக உங்களது காரியம் நடக்கும். திருமணம், குழந்தை பேறு ஆகிய எல்லாருமே இந்த ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. யார் வேணாலும் எலுமிச்சங்கனியை பெற்று இறைவனை வேண்டி நீங்கள் வீட்டிலே கொண்டு வைத்தால் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.